எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் லெஜண்ட் ஆஃப் ட்ரேடிங் எபிசோடுங்க. ஸோ நம்ம இந்த எபிசோடில் ஹிஸ்ட்ரியில் இருந்த முக்கியமான ட்ரேடர்ஸ் அவங்க கைப்பற்றின அல்லது அவங்க ஃபாலோ பண்ண வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம மொத்தம் 10 ட்ரேடர்ஸை பார்க்கலான்னு பேசியிருந்தோம். அந்த 10 ட்ரேடர்ஸோடைய பேர் தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி 2 ட்ரேடர்களை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். லிவர்மோரை பற்றி பேசியிருக்கோம், டார்வஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசுவோம், உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட் இதெல்லாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 10 ட்ரேடர்களுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த எபிசோடில். இந்த சக்ஸஸான இந்த லெஜண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலில் சில விஷயங்கள் காமனாக இருக்குது, அதை நம்மளும் கைப்பற்றணும், அதாவது பின்பற்றணும்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளும் அதை பின்பற்றியாகணும். சரி, அப்படி இந்த லெஜண்ட்ஸு பின்பற்றின அல்லது நம்ம பின்பற்ற வேண்டிய அந்த வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ள வர்றீங்கனாலுமே சரி, இந்த விஷயங்களை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களோட கேரியராக நீங்கள் இதுதான் லைஃப் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை நீங்கள் கைவிடக்கூடாது, இந்த விஷயங்களை நீங்கள் கைவிடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இதில் 0.1, உங்களுடைய ட்ரேடை பிளான் பண்ணணும். பிளான் யுவர் ட்ரேட்ஸ், ட்ரேட் யுவர் பிளான்ஸ் அப்படிங்கிறதா ரூல் நம்பர் 1. இந்த 10 பேர்த்துக்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம், பிளான் யுவர் ட்ரேட்ஸ், ட்ரேட் யுவர் பிளான் அப்படிப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ட்ரேடுமே சும்மா புத்து மதிப்பாக அப்படி இல்லை, இங்கே தான் எடுக்கணும். காலையில் மார்க்கெட் தொடங்கும் பொழுதே இந்த விலைகள் வந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், இந்த விலைகள் வந்தால் இவ்வளோ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இது இந்த விலைகள் வரும்பொழுது நம்ம ஒரு ஃபியூச்சரை பை பண்ண போகிறோமா, ஸ்டாக்கை பை பண்ண போகிறோமா, காலை பை பண்ண போகிறோமா, இல்லை புட்டை செல் பண்ண போகிறோமா, என்ன மாதிரியான ட்ரேடை கையாள போகிறோம், எந்த மாதிரியான ட்ரேடை கையாள போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி கையாள போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரீ டிபெண்டாக எப்போவுமே பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள வரும்பொழுதே, அது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது சும்மா அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு இது கேம்பிளிங் இல்லை, இது ஒரு தொழில், இது இட் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் பிளான் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன ட்ரேட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரெக்கார்டையும் கீப் பண்ணிகிட்டே வரணும். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, லாபமோ நஷ்டமோ அதை ஏதோ ஒரு டைரியிலையோ ஏதோ ஒன்று நோட் பண்ணி வைங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்ட ட்ரேடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் என்கிட்ட ஒரு 45 டைரி இருக்கு. என்னென்னா ஒவ்வொரு தடவையும் உங்களோட ட்ரேட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ண வைக்கும் பொழுது எங்கெங்கே தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு காலத்தில் நீங்கள் அதை தப்பை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ப்ராஃபிட்டுக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு ட்ரேடையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க, ஒரு டைரி போடுங்க. இன்றைக்கி இந்த ட்ரேடு இங்கே எடுத்திருக்கேன், இங்கே வந்திருக்கேன், இது லாஸு இல்லை ப்ராஃபிட்டு, இதனால் லாஸ் ஆகிருக்கு, இதனால் ப்ராஃபிட்டாக இருக்குது, நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஒவ்வொரு ட்ரேடையுமே நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கட்டத்தில் உங்களுடைய தவறுகளை அதுதான் நம்மளுக்கு சுற்றி காட்டும், ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்குள்ளேயும் போயிட முடியும், ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்குள்ளேயும் போயிட முடியும். ஸோ ஒவ்வொரு ட்ரேடையும் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, 3வது பாயிண்டாக நீங்கள் பேசுறது எப்போவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் ஒரு ட்ரேடு அணுகணும். சில பேர் பார்ப்போம் ஒரு ட்ரேட் எடுத்துருவாங்க, அது ஒரு 1000 ரூபா தான் லாஸில் இருக்கும், உன்னை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரெக்கவர் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த 1000 ரூபா லாஸுங்கிறது பெருசாகிடும், ஒரு 5000, 10000 அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, மிச்சத்தை கவர் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படியே அந்த ட்ரேடை அப்படியே அந்த ட்ரேடு கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அது என் இதுக்கு மிச்சத்தை கவர் பண்ணி என்னப்படுது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அதை போனப்போகுது அப்படின்னு மனசை விட்டுறது, அந்த நெகட்டிவிட்டி ஆட்டிடியூடுக்குள்ளே ட்ரேடுக்குள்ளே போயிடுறது. இது ரொம்பவுமே மோசமான ஒரு ஆட்டிடியூடு இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு பணமும் முக்கியம் ட்ரேடிங்கில், ஒவ்வொரு பணமும் முக்கியம். ஒரு பணத்தை மிச்சப்படுத்தி எடுக்க முடியும்னா அதை எடுத்துடணும், சும்மா வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது என்னது வச்சு பார்க்கலாம் அப்படின்னா அதுன்னு கேம்பிளிங், அது இட்ஸ் எ ட்ரேட், இட்ஸ் எ பிஸ்னஸ். அப்போ இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு ட்ரேடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தோல்விக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று. ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். 4வது முக்கியமான ரூல் நீங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் கைப்பற்ற வேண்டியது, அதாவது பின்பற்ற வேண்டியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட் அவர்ஸோட ட்ரேடை முடிச்சிருங்க. நம்மளால இருப்பான் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து யூஎஸ் மார்க்கெட் பார்ப்போம், பார்த்து என்ன பண்ண முடியும்,
இதில் பார்த்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் நம்மளுடைய மார்க்கெட் 3:30 முடிஞ்சிருச்சு. நைட்டு 12:30 வரைக்கும் 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு அது பாசிட்டிவ்ல முடியும் தூங்குவா. அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ மார்க்கெட்டை பார்த்தா, ஏசியன் மார்க்கெட் பார்த்தா அது டீப் நெகட்டிவ்ல இருக்கும். என்ன பண்றீங்க? என்ன பண்ண முடியும்? 3:30 மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்களால மார்க்கெட்ல ஆர்டர் போறவோ, பண்ண ட்ரேடை மாத்தவோ, இல்லை புது ட்ரேடவோ எடுக்கவே முடியாது. அப்புறம் ஏன் போட்டு அதுக்கு 24 மணி நேரம் மண்டக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? நைட் 1:30 வரைக்கும் மாறி யூஎஸ் மார்க்கெட் பார்க்கறதுனால உங்களோட பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமா என்ன? ஒன்றும் மாறாது. வீக்கெண்டு வீக் டேஸ் எல்லா பக்கம் எங்கே போனாலும் அதையவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதையவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் மிச்சம், ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் மிச்சம். 3:30 மார்க்கெட் முடிச்சுதா, அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி 8 to 9 குளோபல் மார்க்கெட்ஸ்ல எப்படி இருக்கு, நியூஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நைட் நைட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நைட் நைட்டாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்ததுனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பொசிஷன் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இல்லை நம்ம நைட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்க போதா? ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ ட்ரேடை, மைண்டை எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரேடிங் நல்லா பண்ணுவோங்க. நீங்கள் விட்டுருங்க, 3:30 மார்க்கெட்டை முடிச்சிங்கன்னா அடுத்த நாள் 8 மணிக்கு மார்க்கெட்டில் கவனத்தை கொண்டு வந்தால் போதும். நைட்லாம் உட்காந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆரம்பிச்சு, ஏசியன் மார்க்கெட்ஸ் ஆரம்பிச்சு, கூடா என்ன நடக்குது, அது என்ன நடக்குது, இன்னும் நடக்குது, நல்லா அந்த மண்டையில் போட்டு அது சாதகமாக இருந்தால் கூட நிம்மதியாக தூக்கம் வரும். சாதகமாக இல்லைன்னா அதை விட நைட் தூக்கமும் வராது. எல்லா மணிக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அது அப்படியே மார்க்கெட் மாறி கிடக்கும். ஸோ ட்ரேடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. மார்க்கெட் முடிஞ்சதுன்னா ட்ரேட் முடிஞ்சது, அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம் அதையே, ஓகேங்களா? அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே கோலை மேல் நோக்கி வைங்க, கோலை மேல் நோக்கி வைங்க. ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகேவா, ஒரு 1000 ரூபா பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபா பொட்டன்ஷியலுக்காக ட்ரேட் பண்ணணும். அப்படியே நம்மளால் ப்ராஃபிட் வந்துடும் ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கும். அந்த ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாதுன்னு உடனே வெளியே வந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அது ஏறும், மறுபடியும் போய் பொசிஷன் எடுப்பான், மறுபடியும் ஏறும், கொஞ்சம் மறுபடியும் போய் பொசிஷன் எடுப்பான். இல்லை, அப்படி இல்லை. ஒரு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரே ட்ரேடை 10-20 ஸ்பிட் பண்ணாதீங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 50 ட்ரேட் 100 ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பாதிக்கு பாதி ப்ரோக்கரேஜ் தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஒரு ட்ரேட்லேயே மேக்ஸிமம் கோலை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருமே இந்த நியூஸுக்கு தலையாட்ட மாட்டாங்க. ஓகே, நியூஸுக்கு தலைய மாட்டேன். டேட்டாக்கு, அந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கு, அந்த டேட்டாக்கு தான் தலையாட்டுவான் அவன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஒரு நியூஸை எப்படி வேணாலும் இன்டர்ப்ரெட் பண்ணலாம். எந்த ஒரு நியூஸுமே எல்லாத்துக்குமே கெட்ட நியூஸாக இருக்காது. உலகத்தில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ கோவிட் வந்துச்சு, கோவிடை பொதுமக்களுக்கு கெட்ட நியூஸாக இருந்ததுன்னா ஒரு ஃபார்மா கம்பெனிக்கு அது பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ரெவன்யூ இந்த கோவிட் பீரியடில் மிகப்பெரிய அளவில் ரெவன்யூ சம்பாதிச்சது ஃபார்மா கம்பெனிகள் தான். அப்போது ஒரு நியூஸ் எல்லாத்துக்கும் கெட்ட நியூஸாக இருக்காது, ஒரு நியூஸ் எல்லாத்துக்குமே நல்ல நியூஸாக இருக்காது. ஒவ்வொரு நியூஸுக்கு எப்போவுமே 2 பக்கம் இருக்கும். ஸோ பேட் நியூஸ் குட் நியூஸ் அப்படிங்கிற இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதையவே விட்டுருங்க. மார்க்கெட்டோடைய டேட்டாக்களுக்கு போங்க. பணம் உள்ள வந்தால் மார்க்கெட் ஏறும், பணம் வெளியே போனால் மார்க்கெட் இறங்கும். அவ்வளோதான் இந்த எதார்த்தம். ஸோ மோர் அண்ட் மோர் நீங்கள் அந்த நம்பர்ஸ், டேட்டாஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை, ட்ரெண்டு, இந்த விஷயத்துக்குள்ள உங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு குட் நியூஸாக இருக்கிறது நாளைக்கு பேட் நியூஸாக இருக்கும், ஓகேங்களா? இன்னைக்கு குட் நியூஸாக இருக்கிறது நாளைக்கு பேட் நியூஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே நியூஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஓகே? நியூஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் எப்போவுமே விலையை பார்த்து பயப்பட மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு, நீங்க அந்த ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்துருப்பீங்க. ஒரு 10 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பாக்குறீங்க, இன்னைக்கு அந்த ஸ்டாக் 500 ரூபாயில இருக்கு, 600 ரூபாய் போகும் அப்படிங்கறது தெரியுது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா பயப்படுவான். ஏன்னா அதே ஸ்டாக் அவன் 100 ரூபாய் வாங்கி 200 ரூபாய் அதிக வேல்யூன்னு நினைச்சு வித்துருப்பான். அதே ஸ்டாக் இன்னைக்கு 500 ரூபாயில ட்ரேட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அதே ஸ்டாக் இன்னைக்கு 500 ரூபாயில ட்ரேட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. கீழே இறங்கும் பொழுது அப்படித்தான், கீழே இறங்கும் பொழுதும் லோ விலையில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ முதல்ல ட்ரேடில் பயப்படாதீங்க, ட்ரேடில் பயப்படாதீங்க, ஓகேங்களா? ட்ரேடிங்கில் பயந்தோம் அப்படின்னு சொன்னால் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்கில் பயந்தோன்னா சாதிக்கிறது கஷ்டம். அது ஹை விலையா லோ விலையா அப்படிங்கிறதுலாம் இங்கே பிரச்சனையே இல்லை.
இந்த சூழ்நிலைக்கு இந்த விலை அடாப்டடா, இந்த விலை வாங்கக்கூடிய விலையா விற்கக்கூடிய விலையா, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? நான் அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் இன்னைக்கு 500 ரூபாயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப ஹை விலையாக இருக்குது அப்படிங்கிறதுல கான்செப்ட். இன்னத்த சூழ்நிலைக்கு, இன்னத்த சூழ்நிலைக்கு இந்த விலை கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அனலைசிஸ் மட்டும் வைங்க. நான் அன்றைக்கி அது 100 ரூபாய்க்கு வாங்கின 500 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு சூழ்நிலைக்கு இந்த விலை கரெக்டாக வாங்கலாமா விற்கலாமா அப்படித்தான் அனலைசிஸ் இருக்கணுமே. உங்களுடைய ப்ரீவியஸ் அதே ஸ்டாக்கில் உங்களோட ப்ரீவியஸ் ட்ரேடுகளோட விலைகளை நீங்கள் திரும்ப திரும்ப இன்னைக்கு ட்ரேடுகளுடைய கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறது கற்றுக்கங்க. நிறைய விஷயங்கள் அது தேவையோ தேவையில்லையோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ ஹெல்ப் பண்ணலையோ. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு சில விஷயங்கள் நான் படிச்சிருந்தேன். ஒரு 2009 வாக்கள்லாம் சில ஒரு கான்செப்டுகள் சில புக்குகள்லாம் படித்தேன். அதெல்லாம் அன்றைக்கி யூஸ் பண்ணல. பட் இன்றைக்கி வேறு ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போகும்பொழுது அன்றைக்கி படித்தது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம், அந்த தொழில் சம்பந்தமாக என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாமே படிக்க ஆரம்பிங்க. லேர்னிங் இஸ் எ குட் ஹேபிட். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு உள்ளே போயிடாதீங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ட்ரேடரும், ஒவ்வொரு இன்வெஸ்டரும், ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு ஒப்பீனியன் உங்ககிட்ட துணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அது ஏறிடும், இது இறங்கிடும், இது டிப்ஸ், அது இது இதுன்னு ஒப்பீனியனுக்கு தலைசாய்க்கு, மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு நீங்கள் தலைசாய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே மாற முடியாது. மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு நீங்கள் தலைசாய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே மாற முடியாது. அதுக்கு எப்போவுமே ஞாபகம், உங்களுடைய ஒப்பீனியன் கிரியேட் பண்ணக்கூடியது உங்களுடைய டேட்டா. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ண விஷயங்களாக தான் இருக்கணும். எவனோ ஒருத்தர் சொன்னால் என்னமோ நியூஸில் பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க ஒப்பீனியனுக்கு உள்ளே போயிடாதீங்க. மற்றவங்க ஒப்பீனியனுக்கு தலை சாய்க்க ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஒரு லாஸில் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்காக ஸ்டாப் லாஸை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஸ்டாப் லாஸை பயன்படுத்தும் போது 4 தடவை ஸ்டாப் லாஸ் இட்டாச்சுன்னா கேபிட்டல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். கேபிட்டல் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எமோஷனல் ட்ரேடுக்குள்ளே போயிடுவோம். ஸோ லாஸை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஹெட்ஜிங்கை பயன்படுத்துங்க. லாஸை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை, ஹெட்ஜிங்கை பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் எந்த இடத்துல ஹெட்ஜிங் இருக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸே போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுக்கும்போதே பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை தயங்காதீங்க. அந்த இடம் வந்ததுன்னா ஸ்டாப் லாஸோ ஹெட்ஜிங்கோ ஏதோ ஒன்று போட்டுருங்க. எனக்கு கேட்டால் ஹெட்ஜிங் போட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறத தவிர மோசமான வார்த்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. எப்போல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நீங்கள் உங்கள் மனசு சொல்லுதோ அப்போல்லாம் நீங்கள் மாற்றுறீங்கன்னு அர்த்தம். அந்தந்த நேரத்துக்கு நம்ம ஆக்டாயே ஆகணும். அந்தந்த நேரத்துக்கு ஆக்ட் ஆகி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஈகோவுக்கு இடம் கொடுக்காதீங்க. மார்க்கெட்டில் ஈகோ, நான் எடுத்த பொசிஷன், நான் எடுத்தது அது எப்படி லாஸுக்கு போகலாம், அது வந்துடும். இந்த கப்பல் முழுகும் போது நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். கப்பல் முழுகும் போது உட்காந்து ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கிறது இல்லையா, அது எவ்வளோ பெரிய முட்டாளித்தனம்னு அந்த சூழ்நிலை இருந்தவங்களுக்கு தான் தெரியும். கப்பல் முழுகுதுன்னா வெளியே தப்பிக்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம பார்க்கணும். என்னோட ஈகோ அங்கெல்லாம் அங்கே ஈகோக்கு வேலையே இல்லை. நான் எடுத்த ட்ரேட் எப்படி லாஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்த்துருவோங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாது. டிசிஷன், டைமுக்கு டிசிஷன் எடுத்து லாஸை ட்ரிம் பண்ணணும். அது எப்போவுமே ஞாபகம், ஈகோவுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஓகேங்களா? ஈகோவுக்கு வேலையே கிடையாது. இந்த செல்ஃப் கண்ட்ரோலு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ராக்சுரேட் ஆகக்கூடாது. அதாவது மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட செல்ஃப் கண்ட்ரோலரோட இயங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பிக் வின்னிங் கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிக் வின்னிங்கே உங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. ஏதோ எனக்கும் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினோம், அதனால நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா அந்த பிக் வின்னிங்கோட பேட்டர்னையே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்னென்னா ஒரு 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 10,000 ரூபா லாஸில் இருந்திருக்கும், அன்றைக்கி ஏதோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க, அது திடீர்னு ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ட்ரேடையுமே 10,000 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்லனு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஒரு பிக் வின்னிங் வந்து உங்களை லூசராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடையும் இண்டிவிஜுவலாக பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு ப்ராஃபிட் தந்துருச்சுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ண தப்பு ப்ராஃபிட் தரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே
ஒரே ஒரு ஜெயிச்சிட்டோம் ஒரு ஒரு பேட்டர்ன்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு கேம், ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு கேம். அதையே கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவசர அவசரமாக என்ட்ரு ஆகாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு டார்கெட் வந்து 50 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சருக்கு ஒரு 20 பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சொசைட்டியில் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காது. மார்க்கெட் எப்பவுமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காது. இந்த 50 பாயிண்ட் விட்டுட்டேன்னா அடுத்து 50 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே மார்க்கெட்ல இல்லைங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் நிஃப்டியில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா ஸ்டாக்லையும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். மூவ்மெண்ட் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோங்கிறதுனால அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கலாம். அதுக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காது. ஏன்னா மார்க்கெட்டோடைய சுவாரஸ்யமே மார்க்கெட் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருச்சு போயிருச்சுன்னு வருத்தப்படாதே, நாளைக்கு மறுபடியும் அதை ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா மார்க்கெட்டுக்கவே நிற்காது. அதுதான் இந்த மார்க்கெட்டோடைய ஒரு அந்த சுவாரஸ்யமே, அந்த மார்க்கெட்டோடைய சுவாரஸ்யமே இது. டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸை புக் பண்றதுக்கு சங்கடப்படாதீங்க. லாஸை புக் பண்ணுறதுக்கு ஒரு தேர் தப்பாயிருச்சுன்னா கம்பன் ஒரு ஸ்டெப்பை பின்னாடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எப்போவுமே லாஸை புக் பண்ணுறதுக்கு சங்கடப்படாதீங்க. சங்கடப்பட்டு லாஸை பெருசாக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதையே லூஸ் யுவர் ஒப்பீனியன் நாட் யுவர் மணி அப்படிமா மார்க்கெட்டில். ஓகேங்களா? லூஸ் யுவர் ஒப்பீனியன் நாட் யுவர் மணி. அதாவது உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. மணியை லாஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸாக மைண்டில் செட் பண்ணுங்கள். அதை கேம்லிங்காக செட் பண்ணாதீங்க. அதை படிக்க ஆரம்பிங்க. மார்க்கெட்டோடைய ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டோடைய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எப்போவுமே மார்க்கெட் வந்து தன்னிச்சு அப்படியே செயல்பட்டு இருக்காது. மார்க்கெட்டோடைய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவே அதை பிஸ்னஸாக பார்ப்பான், புரியாதவன் அதை கேம்பிளிங்காக பார்ப்பான். அது ஏன் மார்க்கெட் ஏறிச்சு ஏன் எனக்குச்சுன்னு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அதை கேம்பிளிங்காக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி இல்லை. மார்க்கெட்டில் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். தேர் இஸ் ஆல்வேஸ் அ மேக்ஸ் அண்ட் லாஜிக் பிஹைண்ட் எவ்ரி மூமெண்ட் இந்த மேக்ஸுங்க மார்க்கெட்டுங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு மேக்ஸும் லாஜிக்கும் இருந்தே தீரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது பிஸ்னஸ், புரியலன்னா அது கேம்பிளிங். மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங். மார்க்கெட்டுங்கிறது ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ். அப்போ அந்த மேக்ஸையும் லாஜிக்கையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 10 பேர்த்துடைய காமன் குவாலிட்டியும் அதுதான். 10 பேர் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம நாங்கள் இந்த 10 பேருமே. அதனால தான் அவங்க நம்ம லெஜெண்ட்ஸ்ன்னு கூப்பிடுறோம் இன்னைக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். மார்க்கெட் சும்மா நம்ம பேசுகிற மாதிரி அதுவாக ஏறிடுச்சு அதுவாக இறங்கிருச்சுன்னா அப்படியெல்லாம் இல்லை. அது யாரும் ஒருத்தர் நினைச்சு ஏத்துறதோ இறக்குறதோ கிடையாது. மார்க்கெட் ஏறுதுன்னா மேக்ஸிமம் பீப்புள் பை பண்ணா தான் மார்க்கெட் ஏறும். அப்போ மேக்ஸிமம் ஒப்பீனியனுக்கு எகைன்ஸ்டா நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் இறங்குதுன்னா மேக்ஸிமம் பீப்புள் செல் பண்ணா தான் மார்க்கெட் இருக்கும். மேக்ஸிமம் ஒப்பீனியனுக்கு எது எகைன்ஸ்டா நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேக்ஸும் லாஜிக்கும் இருந்தே தீரும். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சு பண்ண ஆரம்பிங்க. ஈஸியா நம்ம மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம வரக்கூடிய சீரீஸ்களை நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். எப்போவுமே மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் அணுகுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம மறுபடியும் நான் ஒவ்வொருத்தரை பற்றின வீடியோக்களையும் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்டே பாசிட்டிவ் கைஸ்.